இன்னைக்கு நான் உங்களுக்கு உப்புமா குழக்கட்டை பண்ணி காமிக்க போறேன். உப்புமா குழக்கட்டை பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உப்புமா ரவை திரிச்சுக்கணும். உப்புமா ரவை திரிக்கிறதுக்கு பச்சரிசி ஒரு கப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் தயிர். அதுக்கப்புறம் உப்புமா குழக்கட்டை பண்றதுக்கு எண்ணெய் 1 சின்ன குழிக்கரண்டி, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கருகப்பிலை இதெல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு வேணும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 கப்பு தேங்காய் துருவல் வேணும். 1 கப்பு பச்சரிசியில 1 ஸ்பூன் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது அட்லீஸ்ட் 1/2 ஹவராவது ஊறணும். அப்போதான் உங்களுக்கு அரிசி ரவ ரவையாக உடைக்க வரும், இல்லாட்டி மாவாயிடும் அரிசி, உப்புமா நல்லா இருக்காது. 1/2 ஹவர் ஆயாச்சு, அரிசி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் உடச்சிக்கணும். மிக்சியில் அரிசி போட்டுக்கலாம். துவரம்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் அதையும் அரிசியோடு போட்டுக்கணும். அரை ஸ்பூன் மிளகு அதையும் போட்டுக்கணும். இதை ரவையாக மிக்சியில் திரிச்சுக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு ரவை கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உப்புமா கிண்டலாம். வாண்லி அடுப்பில் வச்சுக்கணும். நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி. சிலர் நல்லெண்ணெயிலையும் பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெயிலையும் பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டுக்கணும். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சாச்சு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் செவக்கட்டும். பச்சை மிளகாய் போட்டுக்கணும், கருகப்பிலை போட்டுக்கணும், பெருங்காயம் போட்டுக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 1 கப்பு, 2 கப்பு, 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். 1/2 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேங்காய் துருவல் போட்டுக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு ரவை. உப்புமா குழக்கட்டை ட்ரெடிஷ்னல் அண்ட் ஓல்டஸ்ட் ரெசிபி. சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரவை போட்டாச்சு. இதை நல்லா சேர்ந்து நல்லா கலந்துண்டு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம 1 பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை குக்கரில் வேக விட்டு எடுத்துக்கலாம். 3 சவுண்டு குக்கரில் வேக விட்டு எடுத்தால் நல்லா வெந்துடும். இது குக்கரில் வேக விட்டு எடுத்து வச்சாச்சு. இதை நம்ம 1 பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் கையால் குழக்கட்டை பிடிச்சி இட்லி தட்டில் வேக வைக்கணும். இந்த மாதிரி குழக்கட்டையாக பிடிச்சுக்கணும். உப்புமா குழக்கட்டைக்கு கத்திரிக்காய் கொத்து பெஸ்ட்டு காம்பினேஷன். கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுங்கிறது வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது 1 ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நம்ம உப்புமா குழக்கட்டை பிடிச்சு வச்சாச்சு. ஆவியில் வேக வச்சுக்கணும். ஆவியில் வெந்து எடுத்து வச்சாச்சு. உப்புமா குழக்கட்டை ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.